ப்ரிலிம்ஸ் தான் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம ரைட் ரீசோர்ஸஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப திரும்ப அதே ரிவைஸ் பண்ணி அண்ட் டெஸ்ட்ஸ் நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 60 மார்க் டெஸ்ட் ஆகுது. ஸ்பிளிட் அப், ரிவிஷன், ஃபுல் மார்க், இப்படி நிறைய ஸ்டேஜஸில் அட்லீஸ்ட் 60 டெஸ்ட் ஆகுது நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்கும். என்னோட ரீசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு NCERTs, ஜியாகிரபிக்கு 11th அண்ட் 12th NCERTs, பாலிட்டிக்கல் லக்ஷ்மிகாந்த், எக்கனாமிக்ஸ்க்கு கிளாஸ் நோட்ஸ் ப்ளஸ் NCERTs, சயின்ஸ் அண்ட் டெக் பேசிக் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா நான் டிஎன் புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணேன் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம். என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் NIOS அப்படிங்கிற வெப்சைட்டில் நிறைய மெட்டீரியல்ஸ், குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் த ஹிந்து நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் நம்ம எது வேணால் ஃபாலோ பண்ணலாம். நான் ஃபாலோ பண்ணது ப்ரிடிக்ஷன், RMIS அகாடமியோட ரிலீஸ் அது. அண்ட் தேர்ட் வந்து PIB வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்டோட சம்மரி வந்து ஃபாலோ பண்ணேன்.